அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட்டுடைய இவ்வளோ பெரிய சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும், அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் இந்த சூழ்நிலையில் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் செலவிடுற நேரம் ரொம்ப ரொம்ப வர்த்தபலாக உங்களுக்கு இருக்கும். சரி நண்பர்களே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுடைய இவ்வளோ மிகப்பெரிய ஒரே நாள் இவ்வளோ ஒரு மோர் தென் வந்து 4% மேலே நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி 5% மேலே 5.79% இன்றைக்கி சரிஞ்சிருந்தது. இது எல்லாம் முதல்ல முக்கியமான காரணங்கள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயல்பாக எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா அண்ட் உக்ரைனுடைய இந்த வார் இஷ்யூஸ் தான் மார்க்கெட்டுடைய வீழ்ச்சிக்கான காரணம். இப்போது மார்க்கெட் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கிறப்ப இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கவனிக்கணும். நீங்கள் வந்து சும்மா வந்து வார் நடந்துகிட்டே இருக்குது, இந்த பேனிக் செல்லிங் காமன், பேனிக் செல்லிங்கிறது ஓகே, இயல்பாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்லேயே நம்ம பார்த்துருந்தோம் ஃபியரை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி இல்லைங்களா, ஸோ சாரி மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, ஸோ அதனாலேயே இன்றைக்கி நிறைய எக்ஸ்பைரி பொசிஷன்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் நடந்திருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது, பார்த்தா அது வாலடைல் இண்டெக்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸிங் ஆகியிருந்தாங்க, அதேமாதிரி க்ரூட் ப்ரைஸுடைய இன்க்ரீஸிங்காக இருக்கட்டும், முக்கியமாக தங்கத்துடைய விலைகள் எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸிங் ஆகுது. இப்போ வரைக்கும் நான் நியூஸில் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வார் வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ அதோடைய இதுவெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நிச்சயமாக நாளைக்கும் நம்ம பங்குச்சந்தை பெரிய லெவலில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் குளோபல் மார்க்கெட் வரைக்கும் பார்க்குறப்ப நாஸ்டாக்கு 213 புள்ளிகள் வந்து சரிவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, சிங்கப்பூர் மார்க்கெட் 110 புள்ளிகள் வந்து சரிவில், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி லோ அப்படின்னு பார்க்குறப்ப 15,500 வரைக்கும் ஃபால் ஆகி இப்போ 16,140 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அண்ட் யூரோப் மார்க்கெட் கண்டினியூஸாகவே பெரிய பெரிய ஃபால், எல்லாமே 2%, 3% மேலே சரிஞ்சே ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐ டிஐஎஸ் டேட்டா பார்க்குறப்ப எஃப்ஐஐ 6,448 crore வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க, டிஐஎஸ் 7,667.75 crore செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த வார் வந்து அடுத்த மொமெண்டம், அதாவது இப்போ வந்து யுஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில யார் யாரெல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு பொறுத்து தான் இந்த பிரச்சனையானது பெரிய லெவலுக்கு மூவ் ஆகுமா, இல்லை அடுத்து இது பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். மேபி இது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் ஓரளவு சால்வ் ஆனால் தான் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்கும் வந்து பொருளாதாரம் பெரிய லெவலில் வந்து இந்தியாவும் சரி, இந்தியாவிலையும் வந்து ஏன்னா இப்போ இந்த குரூட் ப்ரைஸ் கோல்டு இதெல்லாமே ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து ரஷ்யாவுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆதரவு தெரிவிக்காமல் நம்ம வந்து இப்போ நடு திசையில் தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த நியூஸில் பார்த்துருந்தேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா பிரதமர் வந்து பேசுகிற மாதிரி இன்றைக்கி நைட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேஷன் பார்த்துருந்தேன். மேபி ஏன்னா வந்து இது வரைக்கும் உக்ரைன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க இந்த மாதிரி தாக்குதல் நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன சில இதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் தெரிவிக்காமல் இருந்தாங்க. பட் இது நியூஸில் வந்து இன்ஃபர்மேஷன், பட் இது கன்ஃபர்மேஷனாக தெரியாதுங்க, இது மாதிரி நம்ம மோடி அவர்கள் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றத நியூஸில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். புதிய தலைமுறையில் வந்து இதை போட்டிருந்தாங்க. மேபி இது பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது, ஏன்னா நம்மளும் ஒரு வலிமையான நாடுகள் இல்லையா, ஸோ பார்ப்போம் நம்மளுடைய இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். அண்ட் அதுக்கடுத்து மற்ற நாடுகள் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இது பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய வாராக கொண்டு போவாங்களா இல்லை சால்வ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்ததாக நம்ம வந்து பார்க்கணும். இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா உக்ரைனில் நிறைய மக்கள் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஒரு சின்ன அப்டேஷன் கூட பார்த்துருந்தோம், 70 இராணுவ தளங்கள் எல்லாமே வந்து உக்ரைனில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ரஷ்யா வந்து இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். இதில் ஒரே வருத்தமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஈவினிங் மார்னிங் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறப்போ கூட உக்ரைனில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார், இப்போ தான் பிரதர் மார்னிங் தான் வந்து தாக்குதல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம், நிச்சயமாக வந்து சீக்கிரமாக, ஏன்னா இந்தியாவில் வந்து உக்ரைனில் இருக்கிறவங்களாம் இந்தியாவில் அவங்க நம்ம இந்தியாவுடைய குடியுரிமை நம்ம நண்பர்கள் எல்லாமே இங்கே வர்றதுக்கு, பட் ஃப்ளைட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணலை. சீக்கிரமாக அவங்களாம் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த எல்லாருமே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டிக்கலாம். சரி நண்பர்களே, ஸோ இப்போ மார்க்கெட்டுடைய புரிதல் என்னதான் டெக்னிக்கல் பார்த்தாலுமே இப்போ பேனிக் செல்லிங்குடைய மூவிங் தான் போயிட்டுருக்கு. என்னுடைய புரிதல் மார்க்கெட் நாளைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆனால் வந்து எஃப்ஐஐ எவ்வளோ செல்லிங் கொடுத்தாலுமே டிஐஏ கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக பையிங் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
பட் குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கிறப்ப நம்மளுக்கும் இதே தான் வரும் இல்லைங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தங்கத்துடைய விலையெல்லாம் பயங்கரமாக உயர வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி நண்பர்களே, ஸோ டெக்னிக்கலாக ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். என்னுடைய புரிதல் நிஃப்டி, நான் இப்போ 15 minutes, ஓகே, நான் ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சே உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்றத நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் 17,800 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் பெரிய மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்க முடியாது நண்பர்களே. இதான் நண்பர்களே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து இத்தனை மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முயற்சி பண்ணாங்க, பட் இன்னும் முடியல. அண்ட் சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ மல்டிபிள் டைம் வந்து இதெல்லாம் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மார்னிங் வரைக்குமே நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நம்ம பேங்க் நிஃப்டியும் அண்ட் நிஃப்டியும் அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் நிஃப்டியை வந்து நான் ஃப்ரீ குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன் டைமிங்கில். நேற்று வந்து நம்ம 20-30 பாயிண்ட்ஸில் வந்து சில கால் சொதப்பியிருந்தது. பட் இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக நிறைய நண்பர்கள் ரெக்கவரிங் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இதான் மார்னிங் நம்ம வந்து போஸ்ட் பண்ண கால்ஸுங்க. ஸோ அந்த நேரம் ஏன்னா சும்மா வந்து ஒரு காலு புட்டு அப்படின்லாம் நீங்கள் வந்து கண்மூடி எடுக்கக்கூடாது, கரெக்டாக பார்க்கணும். இதான் வந்து எக்ஸாக்டாக நான் வந்து அப்டேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பி நல்லாவே இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா 115-120 ஆல்மோஸ்ட் 300 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஹை பெரிய ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பேனிக் டைமில் வர்றதை வச்சு எல்லா நாளும் ஏறும்னு நினைக்காதீங்க. 2 நாள் அதோடைய தாக்கம் இருக்கும், 2-3 நாள். அதுக்கப்புறம் கிராஜுவல் மூவிங்ஸ் தான் இருக்கும். 2-3 நாளில் வந்து 200-300 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சு எல்லா நாளுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா டைமுடைய சப்போர்ட் பாயிண்ட்ஸ் நண்பர்களே. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா 16,400 ஒரு சப்போர்ட் இருந்தது, அந்த இடத்துல டேர்ன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட்டில் அந்த சப்போர்ட் கிடைக்கல அண்ட் பெரிய ஃபால் கொடுத்து எல்லா ரேஞ்சுமே வந்து பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய நிஃப்டியுடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 16,247.95 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. 815 பாயிண்ட் சரிவு. ஸோ என்னுடைய புரிதல் நிஃப்டி வந்து 16,100 ஒரு சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா, 16,100 இல்லை 130 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல அதிகபட்சம் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அது ஹையஸ்ட்டாக வந்து 16,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ரெண்டு லெவலையுமே நாளைக்கு மறுபடியும் பேனிக் செல்லிங்கில் மார்க்கெட் உடச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து 15,500 வரைக்கும் ஃபாலோ ஆகும் நண்பர்களே. சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து உடச்சிதுன்னா அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ், 700 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் நாளைக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக, ஏன்னா இங்கே தான் ஸ்விங், அடுத்த ஸ்விங் நம்மளுக்கு கிடையாதுங்க. ஸோ ஹையஸ்ட்டு ஸ்விங்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 15,900 ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுக்கலாம். அது இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து 15,500 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் நண்பர்களே லெவல்ஸ், என்னுடைய புரிதல். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மொமெண்டம் இருக்குன்றதையும். அதே மாதிரி ஹையில் போகிறதா இருந்தால் என்னுடைய புரிதல் 16,700 மேலே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகணுங்க. அதாவது இன்னைக்கு உடைய ஹை, இது ஹையை வந்து இன்றைக்கி பிரேக் ஆகவே இல்லை, இந்த ஹையிலே தான் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இந்த அபவுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சா மேபி கேப் ஃபில்லிங் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா கேப் டவுனு, இந்த கேப் ஃபில்லிங் இதாவது 16,830 இந்த ரேஞ்ச், இதுக்கு அபவுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம மீண்டும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூ ஹை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது 17,260. ஏன்னா அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அங்கே தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு முறையும். இது வரைக்கும் வரும் நண்பர்களே,
ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த டே ஹையான 16,700 அபோவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா அடுத்து நம்ம எப்பவுமே எதிர்பார்த்த மெயின் சப்போர்ட்டான 16,850 வரும். இதை பிரேக் ஆச்சுனா மட்டும்தான் அடுத்து மூமெண்டமான 17,240 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை உடச்சா மட்டும்தான் அடுத்து 17,400 அப்புறம் 17,600 அப்புறம் 17,800 இப்போ அதுக்கப்புறம் தான் அடுத்த மூவிங் வரும். பட் என்னுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேபி 1 வீக்காக இருக்கட்டும் இல்லை 1 மந்த்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், பெரிய மூமெண்டம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. அடுத்தடுத்த குளோபலுடைய எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் மேக்கிங் போட்டு தான் நெக்ஸ்ட் மூவிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஏறுது ஏறுது இறங்குது இறங்குதுலாம் பார்க்காதீங்க, இதுதான் இருக்கிற நிலைப்பாடு. குளோபல் மார்க்கெட்டுடைய நியூஸை பார்த்துங்க, இதோடைய ஏதாவது நியூஸ் திடீர்னு சடனாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் மொமெண்டம் கொடுக்கும். ஸோ என்னென்ன நியூஸை பார்க்கணுன்றதை சொல்லிட்டேன். ஸோ அடுத்து இவங்க வந்து பொருளாதார தடை ரஷ்யா மேலே விதிக்க போகிறாங்களா, அதே மாதிரி ரஷ்யா வந்து சைனா கூட இது பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இன்னும் பாகிஸ்தான் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எந்த விஷயங்களும் சொல்லலை, அதனால எல்லாத்தையுமே கவனிங்க, யார் யார் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இது பெரிய வாரா மாறுமா, இப்போலாம் மாறுச்சுன்னா அப்போ வந்து மேபி இங்கே வந்து ஃபால் ஆகும். ஆனால் நீங்கள் நிறைய முறை வந்து எவ்வளோ பெரிய வார் இஷ்யூஸ் வந்திருந்தாலுமே அதிகபட்சம் 30-40% ஃபால் ஆகிருக்குதுங்க, அதுக்கப்புறம் 1-3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த் 1 இயருக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாங் டேர்ம் ட்ரேடர் முதல்ல நியூஸை கவனிச்சிங்க. இன்னொரு ஃபியர்க்குள்ளேயே இருந்ததுன்னா எந்த ஸ்டாக்கும் வாங்காதீங்க, பட் நல்ல நல்ல ஸ்டாக் எங்கெங்கெல்லாம் ஃபாலோ ஆகுதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ மார்க்கெட் பெருசாக விடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெக்கவரிங் கொடுக்குற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. குளோபல் மார்க்கெட் வந்து நாளைக்குடைய க்ளோசிங் பொறுத்து தான் மார்க்கெட் வந்து பெரிய வீச்சாக இருக்குமா இல்லை வந்து நியூட்ரல் ஒரு 100 பாயிண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி 16,100 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி நண்பர்கள், அடுத்து பேங்க் நிஃப்டியுடைய வியூவும் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டாக்குமே வாட்ச் லிஸ்ட் இன்ட்ராடே கொடுக்கல நண்பர்களே, ஏன்னா மார்க்கெட்டுடைய மொமெண்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லா நாளும் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த நியூஸ் எக்ஸ்பர்ட் யாருமே நினச்சி பார்க்கல இல்லைங்களா, இன்னைக்கு மார்னிங் திடீர்னு சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க விழுந்துட்டாங்க. ஆனால் நேற்று என்ன சொன்னேன், எக்ஸ்பைரி டே அவசரப்பட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க, முடிஞ்சால் கேஷில் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இண்டல்கோவாக இருக்கட்டும் வேதண்டாக இருக்கட்டும் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் இருக்கிறவங்க நல்லா தான் பண்ணாங்க, இன்ட்ராடேட்டரே தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸ்டாக் சேஃபுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க ஏன்னா இப்போ ப்ரீமியம்லாம் நல்லா ஹை ஆகிட்ருக்கும். எக்ஸ்பி காலாக இருக்கட்டும், கால் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மார்ச்சில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது, பிஇலாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கும். ஸோ இப்போலாம் ப்ரீமியம் ஹையாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுறதுன்றது பெஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்படி இது வார் வருது இந்த இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக வந்து ட்ரெண்டை பொறுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே பேங்க் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய சப்போர்ட் இல்லை. என்னுடைய புரிதல் 35,000 பேங்க் நிஃப்டி பிலோ உடச்சிதுன்னா டெஃபினட்டாக பெரிய செல்லிங் இருக்கும். இப்போ 35,228 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க, நியர்லி வந்து 5.79% ஃபால், 2,163 புள்ளிகள் இனி ஒரே நாளில் பெரிய வீழ்ச்சி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க, நியர்லி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இது மாதிரி. இப்போது 35,000 லெவலில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஓகேங்களா, இனிதான் இந்த டேவுடைய லோ பார்ட்டுங்க. இந்த 35,000 லெவல்ஸை வந்து மார்க்கெட்டில் மேபி ஒரு ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து எங்கே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து 34,000 தான் நண்பர்களே அடுத்த சப்போர்ட். நீங்கள் பாருங்கள் பெரிய கேப் தான், ஒன்றும் பெரிய 1,000 பாயிண்ட் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மூவிங்ஸ்லாம் இனிமேல் வராது, இனிமேல் 1,000 பாயிண்ட் தான் இருக்குது. 35,000 மார்க்கெட்டில் பிலோ பண்ணால் அடுத்த ஸ்விங் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை பாருங்கள், இனிமேல் ஃப்ரீ ஃபால் தான். இங்கே பாருங்கள் அடுத்து எங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கா பாருங்கள், இந்த லெவல் உடச்சுன்னா அடுத்து இங்கே தான் போகிறான், இந்த லெவல் உடச்சிட்டு இங்கே தான் பாருங்கள், எத்தனை டைம் மல்டிபிள் டைம் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குங்க. 34,000 உடச்சிது அப்படின்னா அதோட உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் உடச்சிட்டு எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் கொடுத்து மேலே போய் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறான். 34,000 மார்க்கெட் உடச்சதுன்னா அடுத்த ஸ்விங் 32,100 மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குளோபல் மார்க்கெட் இதே இஷ்யூஸ் கண்டினியூ ஆகிஸே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்டம் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் 35,000 அபோவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா 35,600 மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ இதுதாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் வச்சுக்கிங்க, சும்மா இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா இந்த லெவல் வச்சுங்க, 35,600. ஸோ இந்த அபவுக்கு மேலே போகிறப்ப நெக்ஸ்ட் டார்கெட் 36,000-36,300 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 36,300 அப்படின்றது இந்த ரேஞ்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் 36,300 36,400 வரைக்கும் வச்சுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம் இதாக ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டாக இருக்குது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த ஹை இது வரைக்கும் வருங்க. அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்து 36,700 ஆன இன்னைக்கு டேவுடைய அந்த ஹை வரும். இப்படி தாங்க மூவிங் கொடுக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டுடைய வாலடிலிட்டி இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் கிளியராக சொல்லிட்டேன், அண்ட் குளோபல் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டும் சொல்லிட்டேன். நாளைக்கு மேபி மார்க்கெட் வந்து இதே செல்லிங் ப்ரெஷரில் இருந்தாங்கன்னா சாலிடாக 300-400 பாயிண்ட்ஸ் கீழே விழுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒவ்வொரு சப்போர்ட்லேயுமே அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே நடந்ததுன்னா ப்ரீமியம் எல்லாமே காலியாக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரீட்டைல் ட்ரேடர் பயப்படாதீங்க, ஸ்டாக்கில் நல்லா இருந்தால் இன்ட்ராடே பண்ணுங்கள். இல்லையா விட்டுட்டு வேடிக்கை பாருங்கள், தப்பே கிடையாது. இந்த வீக் விட்டுருங்க, நம்ம இந்த வீக்கே சரியில்லை, நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய டார்கெட்ஸ்க்கு. பட் ஸ்டாக்ஸுடைய அப்டேஷன் எதுவும் சொல்லலை. இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் இஷ்யூஸ் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நம்ம இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் தயவுசெய்து வந்து டிமெட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் ஆகிக்கிங்க. தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் டெலிகிராம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச்.